வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியை முக்கிய நோக்கமாக கொண்டு பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வார விழா இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மருத்துவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 21 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியை முக்கிய நோக்கமாக கொண்டு பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டம், அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கும் திட்டம் போன்றவற்றால் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முந்தைய ஆட்சிக் காலங்களில் அரசு செயல்படுத்தும் நலத்திட்டங்களில் 1 ரூபாயில் 15 பைசா மட்டுமே மக்களை சென்றடைந்ததாகவும், தற்போது திட்ட பயன்கள் அனைத்தும் நேரடியாகவும் முழுமையாகவும் மக்களை சென்றடைவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மருத்துவர்கள் சங்கத்தினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்ததை தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். பாதுகாப்பு தொடர்பான மருத்துவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். வேலை புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார்கள். உடனடியாக நானும் துறையின் செயலாளர், உயர் காவல் அலுவலர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகளை அழைத்து ஏறத்தாழ 2.5 மணி நேரம் அவர்களிடத்தில் பேசி, அவர்களும் பல்வேறு வகைகளில் இன்னமும் என்னவெல்லாம் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் அவர்களுக்கு கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் அதிகம் அனைவருமே கேட்டது மருத்துவமனைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த செய்தி. குறிப்பாக கலைஞர் மருத்துவமனையை பொறுத்தவரை அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே அவுட் போஸ்ட் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நம்முடைய ADGP இன்னமும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இதுபோன்ற அவுட் போஸ்டுகள் வேண்டும் என்றாலும் கூட அதை நிறுவுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியையும் சொல்லியிருக்கிறார். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினரின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு RN ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் அரசு மருத்துவர் மீதான தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். மருத்துவர்களுக்கு எதிரான எந்தவொரு வன்முறையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், மருத்துவர் பாலாஜி விரைவில் உடல் நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் திரு RN ரவி கூறியுள்ளார். தமிழகத்தில் வன்முறைகளையும் குற்றங்களையும் ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என பிஜேபி மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு HR ராஜா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும், அதனை சீர் செய்ய தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு துரிதப்படுத்த வேண்டும் என்றும் திரு HR ராஜா தெரிவித்துள்ளார். அகில இந்திய கூட்டுறவு வார விழா இன்று தொடங்குகிறது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் கூட்டுறவு இயக்கத்தின் கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். தமிழகத்தில் கூட்டுறவு வார விழாவை அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் சிவகங்கையில் தொடங்கி வைக்கிறார். சமூக பொருளாதார மேம்பாட்டில் கூட்டுறவின் பங்கு என்ற முதன்மை கருப்பொருளின் அடிப்படையில் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்துதல், கூட்டுறவில் சிறந்த நிர்வாகம், வளர்ச்சியில் கூட்டுறவின் பங்கு என ஒவ்வொரு நாளும் ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு கூட்டுறவு வார விழா தமிழகத்தில் கொண்டாடப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள், ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய், தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை, தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள், 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம், செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு,
புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாள் குழந்தைகள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பள்ளிகளில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. சென்னை சாந்தோம் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெறும் குழந்தைகள் தின விழாவில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கர்நாடக அரசு காவிரியில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. இக்குழுவின் 107வது கூட்டம் அதன் தலைவர் திரு வினித் குப்தா தலைமையில் காணொலி மூலம் நேற்று நடைபெற்றது. நவம்பர் மாதத்தில் கர்நாடகா 13.78 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் அதனை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இம்மாதத்திற்குரிய நீரில் 9.58 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுவிட்டதாகவும் எஞ்சிய தண்ணீர் விரைவில் வழங்கப்படும் என்றும் கர்நாடக அரசு தரப்பில் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்பட்டு வரும் கட்டடங்களை குறித்த காலத்திற்குள் முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டப்படுவதாக கூறினார். திருவண்ணாமலையில் சமுத்திரம் பகுதியில் கட்டப்படும் நவீன சமுதாய கூடம் விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு ஏ வ வேலு தெரிவித்தார். தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அது கூறியுள்ளது. இதனிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் அதிகார மாற்றம் குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடனை புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சு நடத்தினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் நகர் மீது கடந்த 2.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியுள்ளது. கோவாவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கப்படும் தங்க மயில் விருதுக்கு இந்தியாவின் 3 திரைப்படங்கள் உட்பட 15 படங்கள் போட்டியிடுவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான இந்திய மலேசிய கூட்டு ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் நாகூர் தர்கா கந்தூரி விழா முன்னேற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு நாசர், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆய்வு செய்தனர். 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு வரை ஆண்டுதோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கான ஊரக திறனாய்வு தேர்வுக்கு வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மாநில பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 490 பயனாளிகளுக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி அருணா வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,041 கிலோ ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி சென்னை இடையே வாரந்தோறும் வியாழக்கிழமை இயக்கப்படும் சிறப்பு ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செஞ்சுரியனில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 219 ரன் எடுத்தது. 220 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 7 விக்கெட் இழப்புக்கு 208 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 3-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. 4வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஜோஹனஸ்பர்கில் நாளை நடைபெறுகிறது. 76வது தேசிய டிராக் சைக்கிளிங் போட்டி சென்னையில் நாளை தொடங்கவுள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 700 வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்ய மிஸ்ரா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியை முக்கிய நோக்கமாக கொண்டு பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வார விழா இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மருத்துவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 21 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.